ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபியூவல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபியூவல் அப்படின்னா எரிபொருள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம எந்த ஒரு பொருளை எரிக்கும் போது அது ஹீட்டையும் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த பொருளை, அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபியூவலுக்கு எக்ஸாம்பிள் வந்து வுட், கோல், பெட்ரோல், டீசல் அண்ட் நேச்சுரல் கேஸ். அப்போது இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம பர்ன் பண்ணும் போது, எரிக்கும் போது அது ஹீட்டையும் எனர்ஜியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ப்ரொடியூஸ் பண்ண ஹீட்டை நம்ம வேரியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பர்பஸ் அப்படின்னா, குக்கிங்காண்டி, ஹீட்டிங்காண்டி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூவல் அப்படிங்கிறது நிறைய டைப்ஸில் இருக்குது. அக்கார்டிங் டு தியர் ஃபிசிக்கல் ஸ்டேட், ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா அந்த ஃபியூவல் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா, அதாவது திடமான பொருளாக இருக்கா, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா, அதாவது திரவியமான பொருளாக இருக்கா, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கா, அதாவது வாயு நிலையில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து ஃபியூவல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. தே ஆர் சாலிட் ஃபியூவல், லிக்விட் ஃபியூவல் அண்ட் கேஷியஸ் ஃபியூவல். ஃபர்ஸ்ட் டைப் சாலிட் ஃபியூவல். இதையே நம்ம சாலிட் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ஃபியூவல் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வுட் அண்ட் கோல். இந்த சாலிட் ஃபியூவலில் தான் ஃபஸ்ட்டு மேன் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல். ஏன்னா வுட்டை தான் வந்து விறகாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹீட் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த சாலிட் ஃபியூவலை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்கேயாச்சும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே வந்து கம்மி தான். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் வந்து லிக்விட் ஃபியூவல். இது ஏன் நம்ம லிக்விட் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலியம் ஆயில், கோல் தார் அண்ட் ஆல்கஹால். இந்த லிக்விட் ஃபியூவல் நமக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, பிளான்ஸும் அனிமல்ஸும் டை ஆகும் போது அது வந்து சாயிலில் பரி ஆகும். பரி ஆகி அது கொஞ்சம் நாள் கழித்து டீகம்போஸ் ஆகும் போது, அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அது வந்து ஃபாசில் ஃபியூவலாக மாறும். ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஃபாசில் ஃபியூவலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து இந்த லிக்விட் ஃபியூவல். இந்த லிக்விட் ஃபியூவல் இதெல்லாம் இந்த பெட்ரோலியம் ஆயில், கோல் தார், ஆல்கஹால்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து பர்ன் பண்ணும்போது இது வந்து நிறையா எனர்ஜியை வந்து கொடுக்கும். அண்ட் இது நம்ம பர்ன் பண்ணும் போது, எரிக்கும் போது இது வந்து ஆஷை கொடுக்காது. ஆஷ் அப்படிங்கிறது சாம்பல். நம்ம சாலிட் ஃபியூவலில் பார்த்த வுட், கோல் எல்லாமே வந்து பர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாம்பல் கிடைக்கும், ஒரு கிரே கலரில். ஆனால் இந்த லிக்விட் ஃபியூவலில் பர்ன் பண்ணும் போது நமக்கு ஆஷ் அப்படிங்கிறது வராது. தேர்ட் டைப் கேஷியஸ் ஃபியூவல். இந்த கேஷியஸ் ஃபியூவல் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோல் கேஸ், ஆயில் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ் அண்ட் ஹைட்ரஜன். இந்த கேஷியஸ் ஃபியூவலை நம்ம பைப் மூலமா ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அண்ட் இட் வில் நாட் ப்ரொடியூஸ் எனி பொல்யூஷன். இந்த ஃபியூவலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, இது வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கும், இட் கேன் பி ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள், இது வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ் தான், இட் ஹேஸ் அ ஹை கலோரிஃபிக் வேல்யூ, நம்ம பர்ன் பண்ணும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் இட் வில் நாட் லீவ் பிஹைண்ட் எனி அன்டிசரபிள் சப்ஸ்டன்சஸ். எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவல். ஃபியூவலோட எஃபிஷியன்சி என்ன, எந்த ஒரு ஃபியூவலாக இருந்தாலும் சரி அதில் கார்பன் எலமெண்ட் தான் வந்து மெயின் கான்ஸ்டிடியூவன்ட்டாக இருக்குது. இப்போ ஃபியூவலில் வந்து கார்பன் இருக்குது, ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். அப்போ ஃபியூவல் வந்து கம்போஷன் ஆகும் போது, அதாவது பேர்ன் ஆகும் போது, இந்த ஃபியூவலில் இருக்கக்கூடிய கார்பனும் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ரெண்டும் கம்பைன் ஆகும் போது இட் வில் லிபரேட் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் ஃபியூவல் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து வெரி ஷார்ட் டைம்லேயே லிபரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவலில் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னா என்ன, இப்போ ஒரு ஃபியூவலோட யூனிட் மாஸ் வந்து 1 kg இருக்குது அப்படின்னா, நம்ம பேர்ன் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த எனர்ஜி பர் யூனிட் மாஸ். ஒரு சில சர்டைன் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மூலயமா நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல் கிலோகிராம் பவர் -1. கலோரிஃபிக் வேல்யூனா என்ன, நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூவலில் ஃபியூவலுக்கு ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். அப்போ கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபியூவலை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் நார்மல் கண்டிஷனில் வந்து கம்ப்ளீட்டாக கம்போஷன் பண்ணும் போது, அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ஃபியூவலை நம்ம எரிக்கும் போது, அப்போது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் கலோரிஃபிக் வேல்யூ. ஹீட் அப்படிங்கிறப்போ ஃபியூவல் வந்து அதிகமாகவே ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால இந்த ஃபியூவலுக்கு வந்து நம்ம ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறோம். இதோட யூனிட், அதாவது இந்த கலோரிஃபிக் வேல்யூவை நம்ம எந்த டேர்மை கொண்டு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, கிலோ ஜூல் கிலோகிராம் பவர் -1. ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, பெட்ரோலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்டேன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் ஆக்டேன் நம்பர். ஒரு ஃபியூவலில் வந்து அதிகமான ஆக்டேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம்.
Cetane number அப்படிங்கிறது என்னன்னா இட் மெஷர்ஸ் த இக்னிஷன் டிலே ஆஃப் ஃபியூவல் இன் டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜினில் இந்த ஃபியூவல் வந்து இக்னிஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த சீட்டேன் நம்பர் இருக்குது. இது டீசல் இன்ஜினில் தான். ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது பெட்ரோலில் பார்ப்பாங்க, டீடேன் நம்பர் அப்படிங்கிறது டீசலில் பார்ப்பாங்க. வென் சீட்டேன் நம்பர் இஸ் ஹையர் இக்னிஷன் டிலே இஸ் ஷார்ட்டர். இது ஹையராக இருந்துச்சு அப்படின்னா இக்னிஷன் டிலே வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக. ஆக்டேன் நம்பருக்கும் சீட்டேன் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஆக்டேன் நம்பரை வந்து நம்ம பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவோம், சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது டீசலுக்காக யூஸ் பண்ணுவோம். திஸ் ஆக்டேன் நம்பர் இட் மெஷர்ஸ் த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்டேன் வந்து பெட்ரோலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுறது வந்து இந்த ஆக்டேன் நம்பர். சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு டீசல் இன்ஜினில் வந்து இக்னிஷன் டிலே ஆஃப் ஃபியூவலை வந்து மெஷர் பண்ணக்கூடியது வந்து சீட்டேன் நம்பர். ஒரு பெட்ரோலை நம்ம ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி வி ஹாவ் டு ஆட் பென்சின் ஆர் டொலுயின். இதே இது டீசலில் நம்ம சீட்டேன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ஆட் அ அசிட்டோன். ஒரு ஃபியூவலில் வந்து ஹை ஆக்டேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சீட்டேன் நம்பர் கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு ஃபியூவலில் வந்து ஹை சீட்டேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபியூவல், ஃபியூவலோட டைப்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவல் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் என்னோடய சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சிக்ஸில் எல்லா டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செவன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எயிட்டில் ஃபஸ்ட் டேம் அண்ட் செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு இப்போ நான் தேர்ட் டேம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் சீ இட். ஷேர் அமங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.